வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மேகங்களை பயணம் செஞ்சு அதை நிர்வகிக்கிற அளவுக்கு உயரமா குறிக்கணும் அப்படின்ற கனவோட மூணு சிறிய மேகனன், விண்ணன், மலை என்ற குட்டிச்சாத்தான்களும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களோட உயரம் வெறும் 3 அடி மட்டும்தான். அவங்களை எல்லாருமே குள்ளர்கள் குள்ளர்கள்னு கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கவலையிலிருந்து 3 பேரும் நாம தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு காட்டுக்கு போனாங்க. ஒரு மரத்துல கயிறை கட்டிட்டு மரத்து கீழே ஒரு முனிவர் தவத்துல இருக்கிறதையும் பார்த்தாங்க. உடனே 3 பேரும் வந்து முனிவரை வணங்கிட்டு மரக்கடையில் தற்கொலை செய்ய போனாங்க. அந்த நேரத்துல முனிவர் கண் விழிச்சாரு. 3 பேரையும் அழைச்சி என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு முனிவர் கேட்டாரு. எங்களுக்கு உலகத்துல வாழ பிடிக்கல, எங்களை எல்லாருமே குள்ளர்கள் அப்படின்னு கேலி செய்யறாங்க, நாங்க தற்கொலை செய்ய போறோம் அப்படின்னு 3 பேருமே சொன்னாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா, உங்களுக்கு சிந்தித்து செயல்படும் திறமை இருக்கு, நாங்க 3 பேருக்குமே ஒரு வேலை தரேன், அதை என்னோட திருப்திக்கு ஏற்ப நீங்க செஞ்சு முடிச்சா நான் உங்க எல்லாரையுமே வளர்ந்தவர்களா மாத்திடுறேன், இதுல உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு முனிவர் கேட்டாரு. 3 குட்டிச்சாத்தான்களும் சம்மதம், என்ன வேலை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒவ்வொரு குட்டிச்சாத்தான்களும் அவங்க விரும்பிய வேலையை வழங்கணும் அப்படின்னு முனிவர் முடிவு செய்தாரு. வாழ்க்கையில நீங்க எதை அதிகமா விரும்புகிறீங்க அப்படின்னு முனிவர் கேட்டாரு. மேகனா, நான் மேகத்துல பயணிக்க விரும்புறேன் அப்படின்னு பதில் சொன்னான். விண்ணன், நான் விண்கற்கள பயணிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னான். ஆனா மலையை, நான் இமயமலை உச்சியத்தோட விரும்புறேன் அப்படின்னு பதில் சொன்னான். நீங்க 3 பேருமே நினைச்ச மாதிரியே நடக்கட்டும், 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க 3 பேரும் மறுபடியும் என்னை வந்து இதே இடத்துலயே சந்திச்சு உங்களோட அனுபவத்தை பத்தி சொல்லுங்க, அது எல்லாமே என்னோட திருப்திக்கு ஏற்ப இருந்துச்சுன்னா நான் உங்க எல்லாரையுமே 6 அடி மனிதர்களா மாத்திடுறேன் அப்படின்னு சொன்னாரு. 3 குட்டிச்சாத்தான்களும் அதுக்கு சம்மதிச்சு சரி அப்படின்னு முனிவர் கிட்ட சொன்னாங்க. உடனே முனிவர் 3 பேரோட தலையிலையும் கைய வச்சு ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னாரு. மறுநிமிஷமே அவங்க அவங்க ஆசைப்பட்ட இடத்துக்கே அவங்க போயிட்டாங்க. மேகனன் பல உருவ தோற்றம் உள்ள மேகங்களை உட்காந்துகிட்டு ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீர் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே பயணிக்க ஆரம்பிச்சான். விண்ணன் பூமியை நோக்கி வேகமா போற ஒரு பெரிய விண்கல்ல உட்காந்துக்கிட்டு கல்லெல்லாம் விண்கல் ஆகுமா அப்படின்ற பாட்டை பாடிக்கிட்டே பயணிக்க ஆரம்பிச்சான். மலையின் எந்தவித சிரமமும் இல்லாம இமயமலை உச்சி அடைஞ்சான். மலையோரம் வீசும் குளிர்காற்று அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே உலகத்தை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல 2 பேர் மலையில ஏறி வர்றத பார்த்தான். பல உருவமுள்ள மேகங்கள்ல பயணிச்சுட்டு இருந்த மேகனை திடீர்னு கீழே பார்த்தான். அவன் பார்த்தப்ப அந்த ஊர்ல ரொம்ப நாளா மழையே இல்லாம மரம் செடிகள் எல்லாமே கருகி போயும் நிலங்கள் எல்லாமே வெடிச்சு இருந்ததையும் பார்த்தான். அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே குடிக்கிறதுக்காக தண்ணிய தேடி போறதையும் பார்த்தான். தான் பயணிச்சுட்டு இருந்த மேகத்துக்கிட்ட, இந்த ஊர் மட்டும் ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு கேட்டான். உடனே மேகம், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த ஊர்ல வாழ்ந்த மக்கள் எல்லாருமே கொலை திருட்டு ஜாதி மத கலவரம்னு நிறைய தவறுகள் செஞ்சிட்டாங்க, அதுக்காக அவங்களுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை தான் இது, காரூமியல் மேகம் அந்த ஊர் பக்கமே போக கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிட்டாரு, அதனாலதான் அந்த ஊர்ல ரொம்ப காலமா மழையே இல்லை அப்படின்னு மேகம் பதில் சொல்லுச்சு. இதை கேட்டதும் மேகனன், அவங்க தான் இப்ப அவங்களோட தவற உணர்ந்துட்டாங்களே, இப்பயே அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கார்முகி மேகத்தை சந்திச்சு, நீ போய் அந்த ஊருக்கு மழை பெய்ய செய்யி, அந்த ஊர் மக்களும் கொஞ்சமாவது செழிக்கட்டும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் கார் மேகம் அந்த ஊர் பக்கம் போய் மழை பெய்ய செஞ்சிச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே தண்ணீர் கிடைச்ச சந்தோஷத்துல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. விண்கற்கள்ல பயணிச்சுட்டு இருந்த விண்ணன், நீ இவ்வளோ வேகமா எங்க போற அப்படின்னு விண்கற்கள்கிட்ட கேட்டான். விண்கற்கள் எல்லாருமே, இது உனக்கு தெரியாதா, நான் பூமாதேவியை சந்திக்க போறேன் அப்படின்னு பதில் சொல்லுச்சு.
ஐயோ கடவுளே, நீ நேரா போய் பூமிய மோதுனா அந்த ஊர் பக்கம் இருக்கிற மக்கள் எல்லாருமே அழிச்சிடுவாங்களே அப்படின்னு சொன்னான். உடனே விண்கற்கள், அப்ப நான் கடல்ல போய் மோதுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. எதுவும் நீ செய்ய வேணாம், கடல்ல நீ போய் மோதினாலும் கடல் அலைகள் எல்லாருமே பேரலைகளா மாறி மக்களை அழிச்சிடும். அதனால நீ உன் திசையை மாத்திட்டு மக்கள் இல்லாத வேறொரு கிரகத்தோடு போய் மோது அப்படின்னு வேண்டி விண்ணன் கேட்டுக்கிட்டான். உடனே விண்கற்கள், சரி நீ நல்லது செய்ய நினைக்கிற, அதனால நான் பூமியை தாக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லுச்சு. உடனே விண்ணன் விண்கற்களுக்கு நன்றி சொன்னான். அதுக்கப்புறம் இமயமலை உச்சியில இருந்த மலையன் அங்கிருக்கிற பனிக்கட்டிகள் குளிர்ந்த காற்றால நடுங்கிக்கிட்டு இருந்தான். எங்க பார்த்தாலும் மிக பெரிய பனிக்கட்டியெல்லாம் இருந்துச்சு. ஒரு பக்கம் மட்டும் மலையோட ஒரு பகுதி உருகி சரிவத பார்த்தான். அந்த பக்கமா நடந்து வந்துட்டு இருந்த மூணு பேரையும் பார்த்து எச்சரிச்சான். உடனே மூணு பேரும் உயிர் தப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மூணு குட்டிச்சாத்தான்களும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் முனிவரை சந்திக்க வந்தாங்க. முனிவரை சந்திச்சு நடந்த எல்லாத்தையுமே விவரமா சொன்னாங்க. இதை கேட்ட முனிவர், நீங்க எல்லாருமே மனிதாபிமானம் உள்ள காரியங்களை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அவங்கள பாராட்டிட்டு மூணு பேரையும் ஆரணி மனிதர்களா மாத்திட்டாங்க. மூன்று குட்டிச்சாத்தான்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் வீவர்ஸ் நம்மளோட கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க.